ஹலோ கைஸ், நான் உங்கள் சிபி. இன்னைக்கு பார்க்க போகிற சமயம் என்ன அப்படின்னா, கிளாஸ் டுவெல் ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5, டூ டைமென்ஷன் அனலிட்டிகல் ஜியோமெட்ரி, எக்ஸசைஸ் 5.1 க்வெஸ்சன் நம்பர் 6. ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் த சர்க்கிள் த்ரூ த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்க்கிளோடைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்வேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும், அண்ட் அதோடைய பாயிண்ட்ஸ் வந்து அவங்க நமக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,0, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 0. அப்போனா வந்து அது இங்கே இருக்கும். ஓகே, ஸோ 1,0ன்ற பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும். அடுத்தது எக்ஸ் -1,0, எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் 0. ஸோ இது வந்து -1,0 இங்கே இருக்க மாதிரி அடிச்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட்ல 0,1, எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 1. ஸோ அப்போனா 0,1 இங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம அசியம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்க ஒரு சர்க்கிளுக்கு, ஓகே, ஆப்வியஸா எல்லா இடத்துலையும் 1 தான், இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். அப்ப ரேடியஸ், ஆரோட வேல்யூ வந்து இங்க என்னதுன்னா 1. ஓகே, ஸோ ரேடியஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த சர்க்கிளுக்கு. இன்னொன்று நமக்கு தெரியும் என்னன்னா சென்டர். சென்டர் வந்து ஆப்வியஸா இதுக்கு என்ன இருக்குன்னா ஆரிஜின்ல தான் இருக்கும், 0,0 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட், ஏதாவது ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அது வேற எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, மூணு பாயிண்ட்மே எப்படி இருக்குன்னா -1,0, 1,0 and 0,1 அப்படிதான் இருக்கு. ஸோ எல்லா பக்கமே 1,1 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆப்வியஸா நாலாவது சைடும் கண்டிப்பா எப்படிதான் இருக்கும், இந்த இடத்துல 0,-1 தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து 1 தான் இருக்கும். அப்போ கண்டிப்பா சென்டர் பாயிண்ட் எங்க தான் இருக்கும்னா ஆரிஜின்ல தான் இருக்கும். ஸோ இவங்க கொடுத்துருக்க பாயிண்ட் வச்சு பார்த்தோம்னா தேர்ஃபோர் இந்த சம்ல சென்டர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஆரிஜின்ல இருக்கும். ஓகே, ஸோ சென்டர் இஸ் சொல்றேன். இன்னொன்னு சென்டர் ஆரிஜின்ல இல்லாத மாதிரி ஒன்று சொல்றேன். ஓகே, சோ சென்டர் ஆரிஜின்ல இருக்க மாதிரி இருந்தா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், இது ஒரு ஃபார்முலா. இது நாட் இன் ஆரிஜின், ஆரிஜின்ல இல்லாத மாதிரி சென்டர் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ ஆக்சுவலா சென்டர் வந்து எங்க இருக்குன்னா ஆரிஜின்ல இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா ஆரோட வேல்யூ இங்க என்னது 1. ஸோ அப்போ 1 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்றது தான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு சர்க்கிள் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? தேங்க்யூ.